எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் குவைத் நாட்டிலிருந்து நாடு திரும்பி தற்போது நாட்டில் இருக்கின்ற ரெசிடன்ட் வீசா காலாவதி ஆனவர்கள் நாற்பதாயிரம் குடியிருப்பாளர்கள் குவைத் திரும்ப புதிய வீசா அவசியம் என்று அறிவிப்பு வழியாக இருக்கின்றது வீசா கட்டணமும் உயர்த்தப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன உலகளவில் ஏற்பட்ட கொரோனாவின் பாதிப்புகளால் தற்போது வரையில் அமலில் உள்ள விமானப் போக்குவரத்து தடையின் காரணமாக குவைத் நாட்டுக்கு திரும்ப முடியாத சுமார் நாற்பதாயிரம் வெளிநாட்டைச் சேர்ந்த குவைத் குடியிருப்பாளர்கள் தங்களின் ரெசிடென்ட் பீசாக்களின் செல்லுபடியை இழந்துள்ளதாக குவைத் நாட்டின் குடியிருப்பு உபகாரங்களின் பொது நிர்வாகத்தின் தலைவர் ஹமாத் ரசீத் தவாலா அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கின்றார் புதிய நுழைவு அனுமதிக்கான பீசாக்கள் இல்லாவிட்டால் அதாவது புதிய பீசாக்கள் இல்லாவிட்டால் ரெசிடென்ட் பீசா காலாவதி இருப்பவர்களால் மீண்டும் குவைத் நாட்டுக்கு திரும்ப முடியாது என்று ரசீதல் தவாலா அவர்கள் கூறியிருக்கின்றார் மேலும் குடியிருப்பு அனுமதிகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எளிதாக்க உள்துறை மந்திரி அனசல் சலி பிறப்பித்த உத்தரவுகளை மீட்கூட்காட்டி கூறிய ரசீதல் தவாலா அவர்கள் வெளிநாட்டர்களின் காலாவதியான ரெசிடென்ட் வீசா மற்றும் பாஸ்போர்ட்டுகளை கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் எகிப்தியர்கள் மற்றும் இந்தியர்கள் எனவும் கூறியிருக்கின்றார் குவைத்தில் காலாவதியான பாஸ்போர்ட் மற்றும் ரசிட்டன் விசாக்களை கொண்டிருக்கும் வெளிநாட்டவர்கள் அவற்றை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள உயர் அமைச்சக தலைமையகத்தின் அறிவுறுத்தலின்படி அந்தந்த நாட்டைச் சேர்ந்த தூதரகங்களில் காலாவதியான பாஸ்போர்ட்டுகளை நீட்டிக்க அனுமதிப்பதன் மூலமும் அவர்களின் ரசிட்டன் அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வெளிபரப்பு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதத்தை பெறுவதன் மூலம் புதுப்பித்துக்கொள்ள முடியும் என்றும் ரசீத் அல் தவாலா அவர்கள் கூறியிருக்கின்றார் மேலும் கூறுகையில் சுமார் ஏழாயிரம் வெளிநாட்டவர்கள் தங்களின் ரசன் அனுமதியை ரத்து செய்துவிட்டு கொரோனா வைரஸ் நெருக்கடிகளின் போது நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் எகிப்தியர்கள் மற்றும் இந்திய நாட்டைச் சேர்ந்த பேச்சுலர் எனவும் தெரிவித்துள்ளார் ரசீதல் தபாலா மேலும் தெரிவிக்கையில் வெளிநாட்டினரின் ரசித்தன் அனுமதி மற்றும் வணிக சுற்றுலா மற்றும் குடும்ப வருகைக்கான விசாக்களின் கட்டணங்களை அதிகரிக்கும் திட்டத்துக்கு குவைத் அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் இத்தகைய விசாக்களுக்கு விதிக்கப்படும் கட்டணங்களின் அடிப்படையில் உலகில் விலை குறைவான நாடாக குவைத் கருதப்படுகின்றதா புதிய பீசாக்களுக்கான கட்டணம் தேராயமாக மற்ற வளைகுடா நாடுகளைப் போன்றே இருக்கும் என்றும் புதிய கட்டணம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார் குவைத் நாட்டில் நான்கு புள்ளி எட்டு மில்லியன் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி நான்கு மில்லியன் பேர் வெளிநாட்டினரை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டினர்களின் எண்ணிக்கையை முப்பது சதவீத அளவில் குறைப்பது தொடர்பாக புதிய சட்டம் இயற்றப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் குவைத் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதா எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள்